அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆனால் அந்த மாதிரி முடி திக்னஸ்க்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இது ஏன்னா முடி திக்னஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இன்றைக்கி வந்து பல பேர் வந்துட்டு என்ன பிரச்சனைனால எனக்கு முடி நீளம் கூட வேண்டியதில்லைங்க அடர்த்தியாக இருந்தால் கூட போதும் சொல்கிற வரைக்கும் இருந்தால் கூட எனக்கு நல்ல டென்சிட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நம்முடைய ஃபுட்டு ஸ்டைலில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும் அதாவது சால்ட்டு கண்டன்ட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டுங்க ஆயிலி கண்டன்ட் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணணும் நான்வெஜ்ஜில் வந்து ப்ராய்லர் சிக்கன் வந்துட்டுங்க அவாய்ட் பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மூன்று விஷயங்களை பார்த்துக்கணும் அதே போல் வெஜிடபிள்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னோம்னா கிழங்கு வகைகள் நிறைய சேர்த்துக்கணும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் அதாவது கருணை கிழங்கு சேனக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து எண்ணெயில் போடாமல் பாயில் பண்ணினது ஸோ இந்த மாதிரி கிழங்கு வகைகள் நிறைய எடுத்துக்கலாம் அதே போல் காய் வகைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது இந்த வெண்டைக்காய் பச்சை பீன்ஸு பட்டர் பீன்ஸு சோயா பீன்ஸ் இந்த மாதிரி பீன்ஸ் வெரைட்டிஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம் அப்புறம் கீரை வகைகளில் முருங்கைக்கீரை இல்லை முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படிங்கிறது வெந்தய கீரை அரைக்கீரை இந்த மாதிரி வந்து கீ கீரை வகைகளை வந்துட்டுங்க ரெகுலராக எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து வாரம் ஒரு முறையாவது வந்து நல்லா ஹெவியாக எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி மறுநாள் காலையில் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்துட்டுங்க எக்ஸ்டர்னல் கேர் இன்டர்னலாக வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் இந்த மாதிரியான உணவு முறைகளில் ரொம்ப ஈஸியாக வந்துட்டுங்க வந்து சரி பண்ணிடலாம் நீங்கள் இல்லைங்க எனக்கு என்ன பிரச்சனைன்னு அனலைஸ் பண்ண தெரியலை அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னம்னா உங்களுடைய முடி ஃபோட்டோ ஓப்பன் ஹேர் பிக்சர் இந்த வீடியோவில் வர்ற மாதிரி இந்த ஜட போடுறதுக்கு முன்னாடி காமிச்சிச்சிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பின்னி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஓப்பன் ஹேர் ஆயில் இல்லாமல் எனக்கு வந்துட்டுங்க எடுத்து வந்துட்டு அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணுறேன் ஸோ மிக்க நன்றி உங்களை நான் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்துட்டுங்க நான் சந்திக்கிறேன்